திராவிடர் கழகத்தில் கி வீரமணி பொறுப்பேற்று 45 ஆண்டுகள் தொடங்கியதை முன்னிட்டு சென்னை பெரியார் திடலில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கி வீரமணியை சந்தித்து பொன்னாடை அணிவித்து தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஈவேரா மணியம்மையாருக்கு பிறகு திராவிடர் கழக பொறுப்பேற்று 45வது ஆண்டு தொடக்கத்தை சிறப்பிக்கும் வகையில் சென்னை பெரியார் திடலில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியை சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவருடன் அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி மற்றும் சேகர்பாபு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கி வீரமணி, புதிய வரிகள் இன்றி நிதிநிலை அறிக்கை சிறப்பாக அமைந்துள்ளதாகவும், நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆற்றல் வாய்ந்தவராக உள்ளதாகவும் கூறினார். முதலமைச்சரின் ஒவ்வொரு சிந்தனை செயலிலும் திராவிடர் கொள்கை நிறைந்திருப்பது நிதிநிலை அறிக்கையில் தெரிவதாக கூறிய அவர், அரசை சிறப்பாக செயல்படுத்துவதன் மூலம் தந்தை பெரியார், அண்ணா, கருணாநிதியின் சிந்தனை செயல்பாடு மு க ஸ்டாலினிடம் உணர்வதாகவும், பெரியாரை அடிப்படையாக வைத்தே அரசு செயல்படுவதாகவும் கூறினார். நீட் தேர்வு எதிர்ப்பு, ஒழிப்பு, அதே போல புதிய கல்விக் கொள்கை என்ற ஒரு குலதர்ம நவீன குலதர்ம கல்வி திட்டத்தை ஒன்றிய அரசு திணித்தல், அதுபோலவே மாநில அரசுகளுடைய உரிமைகளை பறித்தல் போன்ற பல்வேறு கொடுமைகள், இவைகளை பற்றியெல்லாம் தமிழ்நாட்டு பெருமக்களுக்கு நாடு தழுவிய அளவில் ஒரு புதிய பரப்புரையை 3ஆம் தேதி குமரியில் தொடங்கி 25ஆம் தேதி சென்னையில் நிறைவடைய இருக்கிறது. நீட், புதிய கல்விக் கொள்கை, மாநில உரிமை பறிப்பு குறித்து 3ஆம் தேதி கன்னியாகுமரியில் தொடங்கும் பரப்புரை 25ஆம் தேதி சென்னையில் நிறைவடையும் என்று கூறினார். தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 40 கூட்டங்கள் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.